Hi, I am Swastik from SRT Study Circle Group. இது ஒன்றாவது வீடியோ. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் பாருங்கள். கீழ்வளை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை. கீழ்வளை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க எந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரி. குமுதிபதி கோவை மாவடைப்பு கோவை. குமுதிபதி கோவை மாவட்டம் மாவடைப்பு கோவை. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி மாவட்டம். மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனிதர்களால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அதான் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்நகரங்களுள் மதுரை காஞ்சி பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவையாகும். ஸோ ஹரப்பா மொகஞ்சதாரோ மாதிரியே தமிழ்நாட்டிலையும் மிக தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கிறது. அந்த நகரங்கள் வந்து மதுரை காஞ்சி பூம்புகார். இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்துக்கு புகார் காவேரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. ஸோ பூம்புகார் அப்படின்றது புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. காவேரி பூம்பட்டினம் புகார் நகரத்தினுடைய இன்னொரு பேர் காவேரி பூம்பட்டினம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சங்க காலத்தில் சோழ அரசர்களுடைய துறைமுகமாக பூம்புகார் இருந்திருக்குது. ஸோ சோழ அரசில் புகழ்பெற்ற துறைமுகம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையில் இருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகையில் இருந்தும் அறிந்து கொள்ளலாம். பூம்புகார் துறைமுகத்தில் வாணிகம் நடந்தது பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளை. அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதன் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது பாருங்கள். பட்டினப்பாளை பூம்புகார் நகரத்தில் வாணிபம் நடந்ததை பற்றி குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளை. அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. கீழ்கண்டோட்டில் எது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கு. இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகே உள்ளது. காவேரி ஆறு கலக்கக்கூடிய அந்த இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குது காவேரி ஆறு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தான் இந்த பூம்புகார் இருக்குது. பட்டினப்பாளை ஆசிரியர் கடியல்லூர் உருத்திர கண்ணனார் கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஸோ பட்டினப்பாளை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கடியல்லூர் உருத்திரங் கண்ணனார். இவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே பட்டினப்பாளை ஆசிரியர் கடியல்லூர் உருத்திரங் கண்ணனார் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்தே நம்ம பூம்புகாரனுடைய தொன்மையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம். கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இவர் பட்டினப்பாளை ஆசிரியர் கடியல்லூர் உருத்திரங் கண்ணனார். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஸோ பூம்புகாரில் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. கருமிளகு தரைவழி தடங்கள் வழி இறக்குமதியானது. கருமிளகு வந்து தரைவழி தடத்தில் மூலிமா இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமணியானது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதியாயின. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியில் அங்கேருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். ஸோ பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது எந்த நூல் மூலிமா அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலை பற்றி படித்து நம்ம அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பட்டினப்பாளை சங்க இலக்கிய நூல் அதன் மூலிமாவும் பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம். ஸோ சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் அது வந்து பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி பட்டினப்பாளை அப்படின்ற சங்க இலக்கிய நூல்லையும் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது மதுரை. மதுரை மாநகரம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களுள் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்தியாவில் மிக பழமையான நகரம் வந்து மதுரையும் ஒன்று, சங்கம் வளர்த்த நகரம். கீழ்கண்டோட்டில் இது சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக மதுரை. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். ஸோ மதுரையில் வந்து கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 49 பேர் இருந்திருக்கிறாங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடலையில் இருக்கக்கூடிய தொண்டி அப்படின்ற அந்த துறைமுகத்தில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலோமன் முத்துக்களை ஓரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பண்டைய இஸ்ரேல் மன்னர்
சாலோமன் அப்படின்றவர் முத்துக்களை உவரி அப்படின்ற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் மன்னர் சாலமன் வந்து முத்துக்களை உவரி அப்படின்ற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப முக்கியம் உவரி. ஸோ பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஸோ உவரி எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு பக்கத்தில் தான் இந்த உவரி இருந்திருக்குது. ஸோ அங்கேருந்து தான் இந்த இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு அவங்க நாட்டுக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. மதுரையில் பாருங்கள், ரோமானியத்தினுடைய நாணயம் மதுரையில் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாகும். ஸோ ரோமானிய நாணயங்கள் மதுரையில் அச்சடிக்கப்பட்டதுனால மதுரையினுடைய புகழ் வந்து அதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாளங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். ஸோ மதுரையில் வந்து நாளங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லி ரெண்டு அங்காடிகள் இருந்திருக்குது. நாளங்காடி அப்படின்னா பகல் பொழுதிலான அங்காடி, நாள் அப்படின்னா பகல், பகல் பொழுதிலான அங்காடி. அதே மாதிரி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம், இரவு நேரத்து அங்காடியினுடைய பேர் அல்லங்காடி. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அல்லங்காடி அப்படின்றது இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா மதுரை. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனியஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. ஸோ கீழ்கண்டவர்கள் யார் வந்து கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மெகஸ்தனிஸ். அவர் மெகஸ்தனிஸ் என்ன பண்ணியிருக்காரு, மதுரையை பற்றிய தகவல்லாம் குறிப்பில் கொடுத்துருக்கிறாரு. சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அஸ்தசாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அஸ்தசாஸ்திரம். அவர் வந்து மதுரையை பற்றி தன்னுடைய அந்த அஸ்தசாஸ்திர நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. காஞ்சிபுரம் அடுத்தது காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்துக்கு பேர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. ஸோ காஞ்சிபுரத்தில் முதன் முதல்ல பள்ளிகள் அமைச்சிருக்காங்க நிறைய. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். ஸோ சமணர்கள் அந்த கல்வி கற்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதே மாதிரி புத்த மாணவர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து விகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது ரொம்ப முக்கியம். புத்த மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய இடம் வந்து விகாரங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சீன பயணி யுவான் சுவாங் படிச்சிருக்கிறாரு. கீழ்கண்டவர்கள் யார் சீன பயணின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த சீன பயணி யாருன்னு சொல்லி கேட்பாங்க, யுவான் சுவாங். ஸோ அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் கூடுதல் படிப்புக்காக வந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிகையில் கல்வி கற்றுருக்கிறார். ஸோ கடிகை அப்படின்னாலையும் பள்ளி தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகை அப்படின்னாலையும் கல்வி கற்கும் இடம், கடிகை அப்படின்னா கல்வி கற்கும் இடம் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. புகார் அப்படின்னா துறைமுக நகரம். புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் குறிப்பிட்டார். ஸோ கவிஞர் காளிதாசர், மகாகவி காளிதாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்கள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். நாயன்மார்களில் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சிபுரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அதே மாதிரி புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். ஸோ புத்தகயா, சாஞ்சி இந்த மாதிரி ஏழு இந்திய புனித தலங்கள் இருக்குது, அதில் நம்ம காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா, சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சியாகும். காஞ்சிபுரம் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னா தொண்டை நாடு. தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரத்தில் காஞ்சிபுரமும் உண்டு. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாமே காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள், புகழ்பெற்றவர்கள். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். இங்கு உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. பற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினான். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து யார் கட்டினது அப்படின்னா ராஜசிம்மன். அவர் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னன். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். இது வந்து ஒரு கற்கோயில், இது ஒரு கற்கோயில். ஸோ சேரநாடு அப்படின்னா எது என்ன வருது பாருங்கள், சேரநாடுனா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள்.
கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தினுடைய பகுதிகளெலாம் சேரநாடுன்னு சொல்கிறோம். சோழ நாடு அப்படின்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். சோழ நாடு அப்படின்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து சோழ நாடு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே காவிரி நதி ஓடக்கூடிய நாடு சோழ நாடு. பாண்டிய நாடு அப்படின்னா என்னென்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தொண்டை நாடு அப்படின்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இதெல்லாம் வந்து தொண்டை நாடு. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். ஸோ பௌத்த துறவி மணிமேகலை அவர்கள் வந்து அவங்களுடைய இறுதி காலத்தை காஞ்சிபுரத்தில் கழிச்சிருக்காங்க. இதன் மூலிமா காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை நம்ம அறிஞ்சிக்கலாம். காந்தி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர்த்தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஏரி இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இன்னமும் நிறைய ஏரி இருக்குது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுது காஞ்சிபுரம். மீள்பார்வை, மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் ஆகும். புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். புகார் நகரத்து மக்களுடைய வாழ்க்கையை அறியறதுக்கு பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் அந்த நூல் மூலிமா அறியலாம். சங்கம் அமைத்து தமிழை வளர் பெருமை மதுரைக்கு உண்டு. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சி கல்வியில் சிறந்த நகரம், கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். இந்நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாகும். ஸோ நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக இருக்கக்கூடிய நகரம் காஞ்சிபுரம், ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்றது, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இல்லை ஒன்று மட்டும் சரி, ரெண்டு மட்டும் சரி, மூணு மட்டும் சரி, அனைத்தும் சரின்னு இருக்குது, எது ஆன்சர்னு சொல்லுங்கள். அடுத்தது சரியான தொடரை கண்டறிய, நாலங்காடி என்பது இரவு நேரக்கடை, அல்லங்காடி என்பது பகல் நேரக்கடை, ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார், கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது நாளில் எது சரி அப்படின்றத சொல்லுங்கள். நாளில் ஒன்று தான் சரி, மீது மூணு தவறு, எது சரின்றத சொல்லுங்கள். அடுத்தது சரியான இணையை கண்டறிய, கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகரம் அரப்பா, கல்வி நகரம் மதுரை, கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். மூணு தவறு, ஒன்று மட்டும் சரி, அந்த ஒன்று சரி அப்படின்றது எதுன்னு கண்டுபிடிங்க. எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது, எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது, தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயில்களின் பெயர் என்ன, பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.